புலவர் புலமைப்பித்தன். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராமசாமி. இவர் அக்டோபர் 6, 1935 கோயம்புத்தூரில் பிறந்தார். இவர் 1964 சென்னைக்கு வர்றாரு. சென்னையில் உள்ள சாந்தோம் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். இவருடைய முதல் வாய்ப்பு 1968 எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோவில் திரைப்படத்துக்கு கிடைக்கிது. இதில் இவர் எழுதிய நான் யார் நான் யார் என்ற பாடல் மிகவும் பிரபலமடைந்தது. தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களுக்கு சமூக அக்கறையுள்ள பாடல் வரிகளை எழுதி கொடுக்கிறாரு. இதனால் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் நெருங்கிய நட்பு உருவாகுது. எம்ஜிஆர் நடித்த 100 படங்களுக்கு மேலே புலமைப்பித்தன் அவர்கள் பாடல் வரிகளை எழுதி கொடுத்திருக்கிறார். திமுகவில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக உருவாக்கிய போது அதன் நிறுவன தலைவர்களில் ஒருவராக புலமைப்பித்தன் இருந்திருக்கிறார். இவர் தமிழக சட்ட மேலவையின் துணைத் தலைவராகவும் அதிமுகவின் அவைத்தலைவராகவும் இருந்திருக்கிறார். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது இவரை அரசவை கவிஞராக நியமனம் செய்துள்ளார். சிறந்த பாடலாசிரியருக்காக 4 முறை தமிழக அரசின் விருது பெற்றுள்ளார் புலமைப்பித்தன். 1968 தொடங்கிய இவரது திரைப்பயணம் நடிகர் வடிவேலு நடித்த எலி திரைப்படம் வரையிலும் சிறந்த பாடல்களை எழுதி கொடுத்திருக்கிறார். உடல்நிலை சரியில்லாமல் சென்னை அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவிஞர் செப்டம்பர் 8 அன்று இயற்கை எழுதினார்.